வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆரோக்கியம் சார்ந்த பல டாப்பிக்கை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மேம். அந்த வகையில் மூட்டு வலியை பற்றியும் நம்ம நிகழ்ச்சியில் அதிகப்படியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து தான் போவாங்க, வயசானவங்க கூட நிறைய மைல் தூரம் நடந்து போவாங்க, குழந்தைங்களும் நல்லா ஓடி விளையாடுவாங்க. பட் விளையாடுறது குறைஞ்சிருச்சு, நடக்கிறது குறைஞ்சிருச்சு, மூட்டோட யூசேஜ் குறைஞ்சிருச்சு, ஆனால் வலிகள் ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். இதற்கு நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பட் அதை தாண்டி அதர் ஃபேக்டர்ஸும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி மூட்டு வலிகள் பற்றி பேசலாம் மேம். ஓகே. இப்போ வந்து பொதுவாகவே நம்ம உடலில் வந்து வலிகள் வந்து ஏற்படுது, ஒரு இடத்துல வந்து வலி இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அது வந்து ஒரு சிம்டம்ஸை வந்து நமக்கு வெளிக்காட்டுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா மாத்திரைகள் போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணுறோம். இப்போது பெயின் அப்படின்னா அது வந்து ஒரு வியாதியாக நினைக்காம அது ஒரு சிம்டம்ஸாக நம்ம நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு. பெண்களுக்கு வந்து குறிப்பாக பொதுவாக வந்து எல்லா வயதினருக்கும் இந்த காலத்தில் வந்து மூட்டு வலிகள் தவிர்த்து எல்லா ஜாயின்ஸ் பெயினும் வர ஆரம்பிக்குது. இதில் குறிப்பாக வந்து பெண்கள் தான் வந்து இந்த வலிகள்னால அதிகமாக அவதிப்படுறாங்க. அதுக்கு முக்கியமாக என்ன காரணம் அப்படின்னா இந்த கர்ப்பப்பைக்கும் மூட்டு வலிக்கும் வந்து நிறையவே சம்பந்தம் இருக்குது. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு 13-16 வயதுக்குள்ளே அந்த பியூபர்ட்டி பீரியட் வந்து அட்டன் பண்ணும்பொழுது அந்த யூஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த போன்ஸை வந்து அந்த டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும், போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், போன்ஸை வந்து தேய்மானம் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன்ற ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் போன்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணும், அடுத்து வந்து லிவரோட மெட்டபாலிசம் வந்து நார்மலுக்கு கொண்டு வரும், ஃபேட்டெல்லாம் வந்து அக்குமுலேட் ஆகாமல் லிவரில் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வராமல் பார்த்துக்கும். அப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் பீரியடில் தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மெனோபாஸ் அட்டன் பண்ணும்பொழுது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதோட லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும்பொழுது இந்த மாதிரி லிவரில் வந்து ஃபேட் வந்து அக்குமுலேட் ஆகுறது, பிளட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து கொலஸ்ட்ரால் அந்த ஃபேட்டுங்கிற விஷயம் வந்து பாஸ் அவுட் ஆகிறதுனால ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது அந்த மூட்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த போன்ஸை வந்து தேய்மானம் ஆகாமல் அந்த திக்னஸை வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்னால இப்போ அவசரப்பட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்ப்பப்பையை வந்து எடுத்துடுறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்கட்டி ஃபைப்ராய்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து எளிமையிலே வந்து மருந்துகள் மூலியமாகவே மாதவிடாயிலே நம்ம கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். அந்த ஃபைப்ராய்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் நார்மலாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ உதிரப்போக்கு அதிகமாக இருக்குது, கர்ப்பப்பை உடனே எடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கும் பொழுது மன ரீதியாக வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஏன்னா இயல்பாகவே பெண்கள் வந்து மாதம் மாதம் வந்து அந்த மென்சஸ் டைமில் வந்து ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் இரிட்டேஷனோடு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபைப்ராய்ட்னால வந்து பீரியட்ஸ் வந்து ப்ரொலாங்டாக ஒரு சிலருக்கு வந்து 2-3 மந்த்ஸ் வரைக்கும் பீரியட்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த கர்ப்பப்பை எடுத்துகிட்டு நம்ம முதல்ல ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இமீடியட்டாக சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணும்பொழுது இவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அப்போ தான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் குறிப்பாக வந்து அந்த 2 ஓவரீஸும் இருக்குது நமக்கு, அந்த ஓவரீஸில் தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸே நமக்கு வந்து செக்ரீட் ஆகுது. இப்போ கர்ப்பப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க, 2 ஓவரீஸுமே இருக்குது நமக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 80% வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த மூட்டுகளில் வலி இல்லாமல் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூட்ரஸில் பிரச்சனை இருந்தாலுமே 2 ஓவரீஸுமே சேர்த்து எடுக்கிறதுனால இந்த மூட்டுகளில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனைகள் அதிகமாக வருது, அதை தவிர்த்து தேய்மானம் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் வந்து என்ன பண்ணால் அந்த போன்ஸோட திக்னஸ் அந்த டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த கர்ப்பப்பைய ஓவரீஸோடு சேர்ந்து எடுக்கிறதுனால அந்த எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே துளை துளையாக நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த பேப்பர் அந்த சால்ட் பேப்பர் அப்படின்னு நம்ம சொல்வோம், அந்த காகித தாள் மாதிரி நம்மளோட போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ஸாக அதோட கால்சியம் எல்லாமே கரைஞ்சி அந்த போனோட டென்சிட்டி திக்னஸ் வந்து ரொம்ப லேஸாகி ஃப்ராக்சர் கூட வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதனால் அவசரப்பட்டு வந்து இந்த கர்ப்பப்பை எடுக்கிறது, ஓவர்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மூட்டுகளை வந்து வழி இல்லாமல் பார்த்துக்கலாம். இது கூட வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் நமக்கு வரும். இந்த தைராய்டு வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பாடி வந்து ஒபீஸாக இருக்கும். ஸோ அந்த பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனாலையும் அந்த ஜாயின்ட் ஸ்பேஸில் வந்து அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ் கம்மியாகி அதனாலும் மூட்டுகள் வந்து தேய்மான ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணிட்டாங்க, பாடி வெயிட் வந்து நார்மலாக ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ வந்து அந்த கருத்தடை மாத்திரைகள் எடுக்கிறதுனால, அதாவது இப்போ ப்ரெக்னென்ட்டு வந்து செகண்ட் ஃபஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாத்திரைகள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து அப்படியே கம்மி பண்ணும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் வந்து மாத்திரைகள் மட்டும் எடுத்துகிட்டே வருவாங்க. அந்த மாத்திரைகள் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனாலேயும் அவங்களுக்கு வந்து அந்த பீரியடில் எதுவும் தெரியாது, ஃப்யூச்சரில் வந்து சீக்கிரமாகவும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மி ஆயிடுச்சுன்னா டோட்டலாக தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா விதமான வியாதிகளும் வர நமக்கு வந்து சேரும். குறிப்பாக வந்து ஆஃப்டர் மெனோபாஸ் கொஞ்சம் வந்து இந்த லிவர் மெட்டபாலிசம் நல்லா இருக்கா, ஹார்ட் நல்லா இருக்கா, மற்ற விஷயம் இந்த ஹார்மோன்ஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம ஸ்கின்னு டோனும் வந்து நார்மலாக வச்சுக்கும். அதனால் அவசரப்பட்டு வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்பை வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த விஷயங்கள் இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூட்டுகள்லேருந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அஜீரணத்தினாலையும் நமக்கு இந்த வலிகள் ஏற்படும். நம்மளோட உணவுகள் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் மந்தமாக மாறி அந்த வாயு வந்து மூட்டுகளில் போய் அஃபெக்ட் ஆகுறதுனாலையும் நிறைய வந்து கிழங்கு வகைகள் எடுக்கிறதுனாலையும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதனால் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ஆல்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? வசந்தி மேம், டெல்லிவாடத்துல இருந்து பேசுறேன் மேம். ஓகே வசந்தி மேம், இப்ப யாருக்காக மக்க தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக பேசுறேன். அம்மாவோட வயசு என்னமா? 55 மேம். ஓகே மேம், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். அம்மாவுக்கு மூட்டு வலி பிரச்சனை ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். 2 வருஷமா இருக்குங்களா? 3 வருஷமா இருக்கு மேம். ஆ சரிங்கம்மா. அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியல, கால ரொம்ப வீக்கமா இருக்கு மேம். ஓகே, மாடிப்படிலாம் ஏற கஷ்டமா இருக்காங்க, வெயிட் அதிகமா இருக்காங்க மேம். ஓகேம்மா, அவங்களுக்கு வந்து மெனோபாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமா மேம். ஓகே, வெயிட் வந்து எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அது தெரியல மேம், ஆனா ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கனால தான் முட்டி ரொம்ப வீக்கமா இருக்குது. அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குங்களா? தைராய்டு இருக்கு மேம். ஓகேம்மா, அந்த லெவல்ஸ் வந்து நார்மலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக ரெகுலேட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தைராய்டு மாத்திரை வந்து ஒரு சில டைமில் வந்து ஒரு 2-3 நாள் நான் மறந்துட்டேன், மாத்திரை சரியாக போடலை அப்படின்னு சொன்னாலும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு டக்குன்னு வந்து பாடி வெயிட் வந்து அதிகமாகும். ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாடி வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும், தைராய்டு வந்து லெவல் நார்மலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெயினாக நீங்கள் எடுக்கிற உணவில் இருக்கிற உப்பு வந்து நீங்கள் கவனிக்கணும், குறிப்பாக வந்து இந்துப்பும் கல்லுப்பும் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது, தைராய்டும் நார்மலாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும். வாரத்தில் ஒரு நாள் பார்லி கஞ்சி மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து வெயிட் வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அந்த மூட்டு வலிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு குறையிறதுனால தான் அந்த வலிகள் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து 10 சுக்கு மட்டும் அவங்களுக்கு போடுங்க, வெயிட் குறைச்சிட்டு அது கூட சைட் பை சைட் வந்து சுக்கு வந்து சுடுதண்ணியில் பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த மூட்டுகளில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வலிகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து விளக்கெண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு மசாஜ் மாதிரி மேலிருந்து கீழ் நோங்கி மசாஜ் மட்டும் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க, அவங்களுக்கு வந்து படிப்படியாக அந்த வலிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து மலச்சிக்கல் இல்லாமல் ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. தேய்மானம் அது அது வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் பார்த்தா சரியாயிடுங்களா? அந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா
ஓகே கண்டிப்பாமா. அடி ஏதாவது பட்டதுங்களா முதுகு பகுதியில? ஆமா மேம், கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க அதனால அடி பட்டுச்சு. ஓகே, ஆபரேஷன் பண்ணி எத்தனை வருடங்கள் ஆகுது? ரெண்டு நிமிஷம் ஆகுது மேம். ஓகேம்மா, இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கள் மருத்துவமனை வந்து பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளிருக்காங்க, அந்த டிஸ்க் வந்து எதாவது ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கா, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது வர்ம சிகிச்சை மேற்கொண்டாலே அவங்களுக்கு ஒரு 2-3 சிட்டிங்ஸில் சரி பண்ணிக்கலாமா? ஸோ நீங்கள் பேஷண்ட்டே அழைச்சிட்டு ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். பர்மனெண்ட்டாக இதுக்கு வர்ம சிகிச்சையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் பத்மப்ரியா. எங்க இருந்து பத்மப்ரியா கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மூட்டு வலி இருக்கு மேம், அது கேட்கணும். பேக் பெயின் இருக்கு. உங்க வயசுமா? என் வயசு வந்து 35 ஆகுது மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸா பேக் பெயின் இருக்கு. ஓகே, 35 இயர்ஸ்ல உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா? என்னம்மா? ஓகே, 35 இயர்ஸ்ல உங்களுக்கு பெயின்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. ஓகே, முதுகு தண்டவடத்துல ஏதாவது ஊசிகள் மூலமா அனஸ்தீஷியா ஏதாவது கொடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்களா? அது வந்து இது டெலிவரி ஆகும்போது சிசேரியன் பண்ணிருந்தாங்க. ஓகேம்மா, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலிகள் அதிகமா இருந்ததா? ஆமா, நின்றுட்டு கீழே வந்து அந்த முட்டி பகுதி வந்து மடங்காம காலோட பெருவிரல் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தொடும்பொழுது அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கிற பிளட் சப்ளை வந்து உங்களுக்கு நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ பெயின் இருக்கிறதுனால மூமெண்ட்ஸ் இல்லாமல் வந்து ஒரே இடத்துல ப்ரொலாங்டாக வந்து சஸ்டெயின் ஆகிறதுனாலையும் அந்த இம்மொபிலைசேஷனாலேயும் உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி இந்த எக்ஸசைஸ் மட்டும் டெய்லி காலையில் ஒரு 5-10 டைம்ஸ் வந்து நேரில் நின்றுட்டு மூட்டை வந்து மடங்காமல் கீழே குனிஞ்சி காலோட பெருவிரல் மட்டும் தொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து பெண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட் சைட்லையும் பெண்ட் பண்ணணும், சைடில் இது மாதிரி மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு பெயின் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாகும், அதுக்கப்புறம் படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து சுடுதண்ணி ஒத்தடம் மட்டும் கொடுங்க. சுடுதண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் எருக்கும் இலை போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைக்கும். அது கூட கொஞ்சம் கல்லுப்பு இது ரெண்டும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி ஒரு திக்கான டர்க்கி டவலில் உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் நார்மல் எக்ஸசைஸ்லேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாமா, பயப்பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பெயின் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா டிநகர் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா, வர்ம சிகிச்சையில் இதை சரி பண்ணிக்கலாம். மூட்டு வலி உள்ளவங்க என்ன மாதிரியான டயட் பேட்டர்ன் எடுத்துக்கும் போது கொஞ்சம் அதோடய தீவிரத்தன்மையை குறைக்க முடியும், இல்லை குணப்படுத்த முடியும் மேம்? ஃபஸ்ட்டு வந்து பொதுவாகவே நம்ம எடுக்கிற உணவு வந்து நல்லா மென்று வந்து சாப்பிடணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப வேக வேகமாக ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம எடுக்கிற உணவு வந்து ரொம்ப வேகமாக நல்லா வாயில் வந்து உமிழ்நீரோட சவிக்காமல் அப்படியே வந்து முழுங்கிடுறோம். அதனால் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ப்ளஸ் நம்ம எடுக்கிற அந்த ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலுமே அப்சார்ப்ஷன் வந்து உடம்புல நடக்காது. ஸோ நம்ம எந்த வகையான உணவுகளாக இருந்தாலுமே நல்லா வந்து ஃபஸ்ட்டு மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அடுத்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒரு 45 அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நார்மல் டயட் எடுத்தாலுமே கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா மோஸ்ட்டாக அந்த கிழங்கு வகைகள், சித்தர்கள் வந்து கர்ணக்கிழங்கை தவிர மற்ற கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மற்ற கிழங்கு வகைகள் வந்து எடுக்கும் பொழுது ஒரு 1-2 பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அதில் பூண்டு, பெருங்காயம், சீரகம் இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருந்ததுன்னா டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இது மாதிரி இல்லாமல் அளவுக்கு அதிகமாக வந்து கிழங்கு வகைகள் எடுக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்பராக இல்லாமல் சப்போஸ் அவங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வாதம் வந்து உடம்புல எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் போய் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி கிழங்கு வகைகள் வந்து அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வந்து வெந்நீர் குடிக்கிறது டைஜஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு நடக்கும்.
அது கூட வந்து பகல் தூக்கம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பகலில் தூங்குறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து மந்தம் ஏற்படும். எல்லா விதமான வியாதிகளும் வந்து பகலில் தூங்கும்பொழுது நமக்கு உடலில் வராத வியாதிகளும் நமக்கு வந்து சேரும். அதனால் பகல் தூக்கம் தவிர்க்கணும். அடுத்து வந்து நைட்டும் ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடாது. நமக்கு வந்து இரவு உணவு வந்து ஒரு 7:30-8 மணிக்குள்ளேயே நம்ம உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சந்திரனோட அந்த குளிர்ச்சி தன்மை நமக்கு வந்து சூரியன் இருக்கும் பொழுது அதோட வெப்பம் வந்து நம்ம எடுக்கிற உணவை வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வந்து டைஜஷன் பண்ணிடும். ஏன்னா நம்ம உடல் வந்து பஞ்சபூதம் சக்திகள் நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி சந்திரனோட அந்த குளிர்ச்சி வந்து நமக்கு டைஜஷன் வந்து மந்தப்படுத்தும். அதனால் ஒரு 7:30-8 மணிக்கு உணவு எடுத்துக்கணும். இரவு தூக்கமும் பார்த்திங்கன்னா ஒரு 9:00-9:30 நம்ம தூங்கிடணும். இப்போ தான் இப்படி இருந்தால் நமக்கு நார்மலாக எந்த வியாதியும் வராது. லேட்டாக தூங்குறதுனாலையும் நமக்கு இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அது வந்து கான்ஸ்டிபேட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஜாயின்ஸில் எல்லாமே வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அந்த காலத்தில் வந்து எல்லா விதமான உணவுகளையும் எடுத்தாங்க, ஆனால் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவங்க லைஃப் ஸ்டைலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணதுனால. நம்மளும் நம்ம கொஞ்சம் நம்ம முன்னோர்கள் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதையே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு எந்த ப்ராப்ளம் வரும் பார்த்துக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? நடக்கவே முடியலன்னு சொல்றாங்க. உணவோட அளவு வந்து கம்மியா எடுத்துக்கிறாங்களா இல்ல நார்மலா எடுத்துக்கிறாங்களா? காலையில சாப்பிட மாட்டாங்க. சொல்லுங்க. ஓகேம்மா, இப்போ வந்து அவங்களோட வயதுக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஆரோக்கியமான உணவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம், வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம், அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகம் பண்ணுறதுக்கு ஒத்தடம்லாம் கொடுக்குறோம். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு வந்து வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ உடலில் வந்து நமக்கு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய கீரை காய்கறிகள் எல்லாமே கொடுங்க. ஸோ அவங்க வந்து உணவுகள் வந்து இப்போ அரிசி சார்ந்த உணவு நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அது நமக்கு எந்த சத்துமே கிடைக்காது. அதனால் நம்ம கீரைகள் கண்டிப்பாக வந்து ஒரு கீரை ஒரு காய்கறி இருக்கணும். அவங்களுக்கு வந்து இப்போ வயது வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வெஜிடபிள் சூப் மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். இது கூட வந்து அவங்களுக்கு பிரண்டை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அது வந்து கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டென்ட்டு. ஸோ ஒரு தொடர்ந்து ஒரு 15 நாள் பிரண்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ரொம்ப ஹெல்த்தியான டயட்டு, இப்போ சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய வந்து தானியங்கள் அவங்களுக்கு சுண்டல் மாதிரி கொடுக்கறது, இல்லை சத்து மாவு மாதிரி கொடுக்கறது, கஞ்சி மாதிரி கொடுக்கறது. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான ஒரு சத்தான ஆரோக்கியமான உணவு வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக பாடி வந்து இம்யூனிட்டி வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் உளுந்தும் நல்லெண்ணெயும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உளுந்து வந்து களியே செஞ்சு கொடுக்கலாம், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த மசில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இந்த பெயின்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு பெயின் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஹர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து நாங்கள் ஒரு 3 மந்த்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுத்துருவோம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் வந்து சுனிதான். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? பெங்களூர்லேருந்து கூப்பிட்டுருக்கோம் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? வணக்கம், வணக்கம் மேம்.
எங்க அம்மாக்கு வந்து முதுகு வலி இருக்கு மேம், முதுகு வலி மூட்டு வலி இருக்கு, ரொம்ப தூரம் நடக்க முடிய மாட்டேங்குது, டயர்ட்னஸ் அதிகமா இருக்கு மேம். ஓகே, அவங்களுக்கு மாதவிடாய் கரெக்டா இருக்குங்களா? 6 மாசத்துக்கு முன்ன செக் பண்ணிருந்துக்கு முதுகு எலும்பு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க மேம். சரிங்கம்மா, இப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு எதுவும் இல்ல மேம், ஆயில் ஒன்னு கொடுத்துருக்காங்க, அது மசாஜ் பண்ணிருக்கோம், அது பண்ணி ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இது முதுகு வலின்றாங்கோ, இப்போ பெல்ட் வாங்கி போட்டுருக்காங்க மேம், மெடிக்கல்ல இருந்து பெல்ட் வாங்கிட்டு. சரிங்கம்மா, அந்த பெல்ட் வாங்கி பெல்ட் போட்டு தான் வேலை எல்லாம் செய்யறாங்க மேம். சரிங்கம்மா, இப்போ வந்து எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஆ, எடுத்திருக்கோம் மேம். ஓகே, அதுல என்ன சொன்னாங்க? L4 L5 ஏதாவது ப்ரோலாக்ஸ் சொன்னாங்களா? அது எதுவும் சொல்லலங்க மேம், எலும்பு தேஞ்சிருக்கு. சரிம்மா, நீங்க இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அம்மா அதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஆபரேஷன் அப்படின்னாக்கா. ஓகேம்மா, நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏன்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படின்னு பயத்தோடு வந்தவங்க எல்லாமே வர்ம சிகிச்சையில் இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, இயல்பாக வந்து நடந்துட்டுருக்காங்க, அவங்களால எல்லா ரொட்டீன் ஒர்க்கும் பண்ண முடியுது. நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அம்மாவுக்கு வந்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் பெங்களூரில் இருக்க ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். அவங்க வந்து நாடி பரிசோதனை செய்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வாதம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு, அந்த வாதம் வந்து குறைக்கிறதுக்கு உங்களுக்கு மோஷன் வழியாக வந்து பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க, அது கூட வந்து லிவரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் மருந்துகள், அது கூட வந்து வர்ம சிகிச்சை பஞ்சகர்மா. இந்த ரெண்டு சிகிச்சையும் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸாக இருந்தது இல்லை அவங்களுக்கு வந்து எந்த அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கு அப்படிங்கிறத அவங்க கணிச்சு அது வந்து ஒரு 3-4 சிட்டிங்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஃபுல்லாக 100% கியூர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஸோ ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கம்மா. தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நான் திண்டிவனத்திலிருந்து பாலா பேசுகிறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்கள் வயசு என்ன சார்? என்ன வேலை பாக்குறீங்க? அவசியம். இது கூட வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ஆயில் மசாஜையும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், ஏலக்காய், இந்துப்பு, கருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து நீங்கள் 5 கிராம் பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு டைஜஷன் வந்து நார்மலாக இருக்கும், மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும், இந்த வலிகளும் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பெயின் குறையில, டைஜஷன் நார்மலாக இருக்கும், பெயின் மட்டும் குறையல அப்படின்னு சொன்னால் ஹார்ஜியர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் அந்த அலைன்மெண்ட் மட்டும் உங்களுக்கு சரி பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த கால்கள் இருக்க வலிகளும் வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ நமக்கு முதுகு தண்டவடம் தான் இந்த 2 கால்களுக்கும் வலிகள் வர்றதுக்கு முக்கிய காரணம். ஸோ அந்த வந்து அந்த ஸ்பைனல் கார்டை வந்து அலைன்மெண்ட் சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம கியூர் பண்ணிக்கலாம் சார், கவலைப்பட வேண்டாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? அதுக்கப்புறம் தான் முட்டு வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல தான் அப்பாவுக்கு சுகர் காண்டி காமிச்சேன், சரியாயிருச்சு. சரிங்கம்மா,
அதான் அக்காவுக்கு காமிக்கணும் அதான். ஓகேம்மா கண்டிப்பா. இப்போ வந்து அக்காவுக்கு வந்து மாதவிடாய் ஏற்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம்? இல்லை மேம் டெலிவரிக்கு அப்புறம் இல்லை. ஓகே. வெயிட் வந்து அதிகமாக இருக்காங்களா? ஆமாம் வெயிட் மட்டும் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் அதிகமாக வெயிட் போட்டுருச்சு. ஆனால் அக்கா அவங்க கால்லாம் ரொம்ப வலிக்கு, முட்டு மட்டும் வீங்கி வீக்கமாகவே இருக்கு மேம். வீக்கமாக இருக்கு, சரி. ஆமாம் இது வந்து அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த வலிகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோன்ஸோட லெவல் வந்து இப்போ கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்கும், அதனால இந்த பெயின் இருக்கும். ப்ளஸ் வந்து டெலிவரி ஆனதுனால நியூட்ரிஷன்ஸும் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லா பெயினும் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹெல்த்தியான டயட் மட்டும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த வீக்கத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு முடக்கத்தான் கீரை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால பயப்பட வேண்டாம், தாராளமாக எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு முறை மட்டும் அந்த கீரை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. அந்த வீக்கமும் எல்லா ஜாயின்ஸில் இருக்கிற பெயினும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து பார்லி கஞ்சி மட்டும் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த பார்லி தண்ணி மட்டும் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட் வந்து பாடியில் அக்குமுலேட் ஆகிருக்கிறது எல்லாமே யூரின் வழியே எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். ஒன் வீக்லேயே வந்து நாங்கள் கஷாயங்கள் மட்டும் கொடுப்போம். அந்த ஜாயின்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கோ அந்த ஸ்வெல்லிங் வந்து குறையிறதுக்கோ வந்து நாங்கள் மருந்துகள் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1 week to 10 days வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கம்மா, கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? சத்யா மேம், வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சத்யா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அப்பாவுக்காக கேட்கணும் மேம். அப்பாவோட வயசு என்னம்மா? ஆச்சுங்களா? அப்போதைக்கு ரொம்ப வலி இருந்துச்சு, மூட்டில் கட்டிக்குவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதுக்கான டேப்லெட்ஸ் வச்சிருந்தாங்க, அப்போ சரியா இருந்துச்சு. ஓகே, இல்ல பிராக்சர் இருந்ததுங்களா? எலும்புகள் வந்து முறிவு இருந்துச்சா? இல்ல இல்ல பிராக்சர் இல்ல, வீக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, அப்புறம் எதுக்காக மாவு கட்டி போட்டாங்க? உள்ள வந்து ஜவ்வு ஏதாவது அந்த இடத்துல மட்டும் கட்டி போட்டாங்க, அது பிளட் இதா இருந்துச்சு. ஓகே, இப்போ அதுக்காக மட்டும் கட்டி போட்டாங்க, இப்போ உள்ள மூட்டு உள்ள எல்லாம் வலி இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதுக்காக மருந்துகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல இப்போ எடுக்கல மேம். ஓகே, ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த ப்ராப்ளம் வந்து முழுமையா சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்க அப்பா அழைச்சிட்டு நீங்க ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்க. ஸோ அந்த வர்ம சிகிச்சையில எந்த இடத்துல வந்து ரத்தம் கட்டி இருக்கிறது முழுமையா வந்து கரைஞ்சிருக்கா, இல்லைன்னா வந்து ஜவ்வு வந்து விளங்கி இருக்கா, இல்ல அந்த ஏதாவது போன்ஸ் வந்து டிஸ்லோகேட் ஆயிருந்தாலும், இல்ல அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருந்தாலும் பெயின் வந்து அவங்களுக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர்ம சிகிச்சையில் ரிசல்ட் பார்க்கலாம். நீங்கள் அப்பா கூட்டிட்டு வாங்க, கண்டிப்பாக இது குணப்படுத்திடலாமா, கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் தேவிகா மேம், திண்டிவனத்துலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே தேவிகா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காகவும் கேட்கணும், அம்மாக்காகவும் கேட்கணும் மேம். ஓகேம்மா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கப்பா. மேம் எனக்கு வந்துட்டு குதிகால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கு மேம். ஓகேம்மா, உங்களோட வயது? மாதிரி நிற்கவும் நடந்தாலோ பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு மேம். வெடிப்பு கொஞ்சம் இருந்துச்சு, அது இப்போ வந்துட்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, ஆனால் வலி அதிகமாக இருக்கு மேம், ஃபுல்லாகவே பாதம் ஃபுல்லாகவே. ஓகே, உங்களோட வயதுமா? அப்புறம் என்னோட வயசு வந்து 25 மேம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா இப்போ? ட்ரீட்மெண்ட்லாம் எது எடுக்கிறீங்க மேம்? ஓகே, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களா? இல்லை மேம் ஒர்க் பண்ணுறேன் மேம் ஆஃபீஸில். ஓகேம்மா, நீங்கள் செப்பல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் யூஸ் பண்ணுற செப்பல்ஸ் இப்போ பெயின்க்கு அப்புறம் வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் மேம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் காரணம். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண செப்பல்ஸ் ஹீல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணீங்க? அந்த நம்மளோட ஃப்ளாட்டாக வந்து நீங்கள் செப்பல் வந்து யூஸ் பண்ணணும். ஹீல்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குதிகால் வலி, மூட்டு வலி, அடுத்து பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் உங்களோட பாடி ஷேப்பை வந்து கண்டிப்பாக வந்து மாறிடும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற, ஏன்னா உங்களுக்கு 25 வந்து இந்த மாதிரியான வலிகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது.
அதனால் நீங்கள் சாஃப்டான செப்பல் ஃப்ளாட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். நீங்கள் சுடுதண்ணி வச்சு மட்டும் ஒத்தரை மட்டும் கொடுத்துக்கிட்டாலே போதுமா, இது சரியாயிடும் உங்களுக்கு. அடுத்து அம்மாவுக்கு என்ன சொல்லுங்க? இணைப்பில் இருக்கீங்களாம்மா, உங்கள் அம்மா குறித்த சந்தேகம் இது வரதாலும் கேட்கலாம். ஓகே, உங்கள் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கீதா மேடம். எங்கிருந்தும்மா கூப்பிடுறீங்க? அவங்க வந்து 87 கிலோ இருக்காங்க அத்தை. ஓகே. அவங்க இந்த வயசுல இன்னும் நடக்க முடியல மேடம், செட்லாம் ஏற முடியல, ரெண்டு மூட்டை வீங்கிடுது அவங்களுக்கு. ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கா அவங்களுக்கு? ஆ, இருக்கு மேடம் அவங்களுக்கு. ஓகேம்மா, இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஆ, எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே, இப்போ வந்து வெயிட் வந்து அவங்களுக்கு முக்கியமாக குறைக்க ஆரம்பிக்கணும், பிளஸ் வந்து கொலஸ்ட்ராலோட லெவலும் நம்ம பார்க்கணும். உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாலுமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணும். அவங்க உணவுகள் எடுக்கிறது எல்லாமே அரிசி சார்ந்த உணவுகளாக இருந்துச்சுன்னா, ஒரு இரண்டு வேளை மட்டும் வந்து சிறுதானியங்கள் உணவு எடுத்துக்கிட்டு ஒரு வேளை வந்து மட்டும் நீங்கள் சாதம் கொடுங்க. அது கூட வந்து நல்லா குக்கர் ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாதம் வந்து வடித்து அவங்களுக்கு கொடுக்கணும். இது இவங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் வந்து பார்லி தண்ணி, அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டராவது பார்லி தண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் ரெகுலேட் பண்ணுறதுக்கு பூண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடியில் அது வந்து தேவையில்லாத கொழுப்புகள் வந்து அங்கங்கே இருக்கிறதுனால தான் உடம்புல வந்து வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ பூண்டு வந்து, நாட்டு பூண்டு வந்து ஒரு 10-15 பல் வந்து தண்ணியில் வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டு, அது கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நைட்டு வந்து இரவு உணவுக்கு அப்புறமா டெய்லி அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா, அந்த எக்ஸசிவ் ஃபேட் வந்து ஆர்கன்ஸில் எங்கே டெபாசிட் ஆயிருந்தாலும் இல்லை பிளட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து இருக்கிற எல்லா கொலஸ்ட்ராலும் வந்து அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட இந்த ட்ரீட்மெண்ட் கூட இப்போ நான் சொன்னதோட கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு 6-8 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். எதனாலனா படிப்படியாக வந்து வெயிட் வந்து குறைக்கணும், ப்ளஸ் அவங்க கொலஸ்ட்ரால் லெவலையும் பார்க்கணும், கூட வர்ம சிகிச்சையும் மேற்கொள்ளணும். ஸோ நீங்கள் வேலூரில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே நீங்கள் வந்து அத்தையை அழைச்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாடி வெயிட்டும் குறையும், உங்களுக்கு நீ பெயின்லாம் வர்ம சிகிச்சையில் குறைச்சிடுவாங்க, ப்ளஸ் வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி எல்லாமே நார்மலாக ரெகுலேட் பண்ணி கொடுப்பாங்கம்மா, கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, சொல்லுங்க உங்கள் பேர் என்ன? ஐ அம் மால்தி ஃப்ரம் சென்னை. ஓகே மா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஆ, ஃபாதர்க்காக பேசணும். அவரோட வயசு என்னமா? ஆ, 75 இயர்ஸ் ஓல்டு. ஓகே மா, உங்க சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மா. வணக்கம், சொல்லுங்க. ஃபாதர் 75 இயர்ஸ் ஓல்டு. ஓகே, பேக் பெயின் இருக்குங்களா? ஓகே, பேக் பெயின் வரும்போது ஷிவரிங் அதிகமா இருக்கு, ஷிவரிங், அந்த வயிறு எரிச்சல். வயிறு எரிச்சல் இருக்கு? ஓகே. ஆ, ரொம்ப வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்டும் நிறைய எடுத்தாச்சு, டேப்லெட்டும் நிறைய சாப்பிட்டாங்க, ஆனா எப்படி கேட்கல அவருக்கு. ஓகே, கண்டினியூவா அதே ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு இருக்கோம். பேக் பெயின் வரும்போது வயிறு எரிச்சல் அதிகமா இருக்கு. ஓகே, அவர் வந்து இயல்பா அவரோட வேலையை செஞ்சுக்கிறாரா இல்ல ரெஸ்ட்ல இருக்காருங்களா? இப்ப ரெஸ்ட்ல தான் இருக்காங்க, சும்மா சாப்பிடுறது வாக்கிங் ஃபுல் ரெஸ்ட்ல தான், வீட்டுல தான் இருக்காங்க. ஓகேம்மா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், ப்ளஸ் வந்து போன்ஸையும் நமக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணோம் சைட் பை சைடு. அவருக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரி எஸ்பெஷலி ஆவியில் வேக வைக்கிற உணவு மட்டும் அவர் கொடுத்துக்கிட்டே வாங்க. மோஷன் வந்து அவருக்கு எப்படி இருக்கு? மோஷன்லாம் நார்மலாக போகிறாங்க. நார்மலாக இருக்கு, சரிம்மா. தண்ணி நிறைய குடிக்கிறது கிடையாது, சாப்பிட்ற டைமில் மட்டும் குடிக்கிறது, 2 சிப் 3 சிப் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அன்றாடம் வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே, டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அதனால் இவருக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3 மாதம் மட்டும் எடுக்கணும். டி நகர் அபிபில்லா ரோட்டில் இருக்குமா ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல், நீங்கள் அங்கே வந்து பாருங்கள். நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு வந்து வர்ம சிகிச்சை மேற்கொண்டு ப்ளஸ் வந்து அவருக்கு டைஜஷனும் நார்மலாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு 15 டேஸ் மட்டும் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம்.
ஒரு 3 மாத காலம் மட்டும் எடுத்தால் போதுமா அவருக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே சரியாயிடும். ஸோ அவரோட ஏஜ் வந்து ரிலேட்டடாக இருக்கிறதுனால நாடி பரிசோதனை செய்து குறிப்பிட்ட ஒரு மருந்துகள் கொடுக்கும்போது மட்டும்தான் அவளுக்கு வந்து ரிசல்ட் நல்லா இருக்குமா, நீங்க வந்து பாருங்க. தொடர்ச்சியா பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். லைன்ல தான் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் சாமி. ஓகே சார், டிவி வால்யூம் பின்னாடி கம்மி பண்ணிட்டு பேசலாம் சார், டிவி பார்த்து பேசாதீங்க. சாமி என்ன வந்து பேசுறோம்? ஓகே பாண்டி சார், டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்போ தான் உங்களோட கேள்வியும் தெளிவாக இருக்கும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவாக இருக்கும். தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? சத்யராணி, நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குளத்துலேருந்து கூப்பிட்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அனிமிக்கானாரு? அவங்க வந்து காய்ச்சல் வந்துருந்துச்சு, அப்பதான் எல்லாமே பிளட் எல்லாமே செக் பண்ணலாம் கம்மியா இருந்துச்சு. ஓகேமா, அதாவது பிளாட்லெட் செல்ஸ் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ பிளேட்லெட் கவுண்ட் நார்மலா இருக்கா? அது நார்மலா இருக்கு, பட் ஹெச்பி தான் ஏறவே மாட்டேங்குது. ஓகேமா, அவருக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள் எல்லாம் கொடுக்குறீங்க? நிறைய சாக்லேட் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ்? ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்களா? இல்லை மேம், அவங்களுக்கு 1.5 வயசுனால அதுவே நாங்கள் ரொம்ப கொடுக்கறது இல்லை. ஓகே சரிம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைன்றதுனால கண்டிப்பாக வந்து நம்ம என்ன விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாலுமே குழந்தை வந்து ஈஸியாக பிக்கப் ஆகிட்டு வந்துடுவாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து வயிறை வந்து க்ளீன் பண்ணணும். குடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில வந்து பூச்சிகள் இருந்தாலுமே குழந்தைக்கு நம்ம ஆரோக்கியமான உணவு கொடுத்தாலும் அது வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடலை வந்து சுத்தம் பண்ணணும். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெச்பி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு டானிக் மட்டும் கொடுப்பாங்கம்மா, நீங்கள் அதை மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவருக்கு வந்து நார்மல் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும், முருங்கைக்கீரை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, அத்திப்பழம், இது எல்லாமே எஸ்பெஷலி இந்த மாதுளம்பழம் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது குழந்தைக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சைட் பை சைடு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம இப்போது எடுக்கக்கூடிய என்ன உணவாக இருக்கட்டும், எந்த வித டானிக்ஸாக இருக்கட்டும், நமக்கு அடுத்த நாளே நமக்கு ரிசல்ட் தெரியாது. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆர்பிசி வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா 120 days ஆகும். ஸோ இப்போ இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா 120 days அப்புறமா தான் அந்த செல்ஸே வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஒரு 3 to 6 months வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே ஹீமோக்ளோபின் நார்மல் கொண்டு வந்துடலாம். இது வந்து கண்டிப்பாக 100% சரி பண்ண முடியும். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கம்மா, கண்டிப்பாக இதை க்யூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னங்கிறத கூப்பிட்றீங்க? என் பேர் சௌமியா, நான் கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சௌமியா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? நான் அப்பாவுக்காக கேட்கணும். அப்பாவோட வயசு என்னம்மா? அப்பாவுக்கு 45 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். அப்பாவுக்கு 45 ஆகுது. அப்பா ஒரு நாள் கீழே விழுந்துட்டாங்க, ஒரு 6 மந்த்தாக இருக்காங்க. ஆனால் எழுந்திரிச்சா நடக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ஸ்கேன்லாம் எடுத்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. மூட்ல ஆபரேஷன் பண்ணாங்க. சரி, நான் அப்பாவால நடக்கவே முடியல, எங்க ஹாஸ்பிட்டல்ல காட்டினா சரியாகுமா?
கண்டிப்பாமா. அதாவது எதனால அறுவை சிகிச்சை பண்ணாங்க? இப்ப மூட்டு இருக்குல்ல, நம்ம ஹிப்ல இருக்குல்ல? ஆமா, அந்த ஹிப்ல வந்து சளி இருந்து அது மூட்டு அரிச்சிருச்சுன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணாங்க. ஓகேமா. இப்ப ஏதாவது பிளேட் ஏதாவது வச்சிருக்காங்களா? நடக்க மாட்டேங்கறாங்க. ஓகே, பிளேட்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா? ஆ, வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதோட பொசிஷன் வந்து நம்ம சேஞ்ச் ஆகுறதுனால தான். இப்போ நார்மலாக வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளஸ் அந்த பிளேட் வந்து வச்சிருக்கிறதுனாலையும் நமக்கு கொஞ்சம் பாடி வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனாலேயும் நமக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாமா, அவர் அப்போ வந்து இயல்பாக நடக்க வச்சிடலாம். நம்ம இதுக்கு வர்ம சிகிச்சை மட்டும்தான் கை கொடுக்கும். ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற டானிக்ஸ்லேயே அண்ட் கஷாயங்கள் லேகியம் இது எல்லாமே வந்து போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ளஸ் மசில்ஸோட ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து நார்மல் கொண்டு வரும். நீங்கள் ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா, டிநகர் அபிபுல்லா ரோட்டில் இருக்குது. இது கண்டிப்பாக வர்ம ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் வந்து எந்த இடத்துல இருக்குது, அவரோட பொசிஷன் என்ன, இப்போ அவரோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நேரில் பார்க்கணும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸோட அப்பா வந்து பாருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கிறத கூப்பிடுறீங்க? மேம், என் பேர் ஜெனிஃபர், நான் மதுரையிலிருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே ஜெனிஃபர், இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட அப்பாக்காக மேம். அவரோட வயசு என்னம்மா? அப்பாவுக்கு வந்து வயசு 50 ஆகுது மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் வர்றாங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், என்னோட அப்பாவுக்கு வந்து பேக் பெயின் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் வந்து இருக்கு. ஓகே. இப்ப ரீசெண்டா வந்துட்டு அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. தோள்பட்டையில வந்து இப்ப பிளேட் வச்சிருக்கோம். ஓகே. அதுக்கப்புறத்துல இருந்து ரொம்ப இன்னும் அதிகமா வலி அதிகமாயிருச்சு. அப்பா வந்து நைட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்து அவங்க உட்கார்ந்துருக்கும் போதே உட்காரவே முடியல, எத்தனை படுத்துருக்குற மாதிரியே கொஞ்சம் இருக்கு, அந்த அளவுக்கு வலி அதிகமா இருக்கு. ஓகே, ஷோல்டர்ல வலி அதிகமா இருக்குங்களா? பேக் பெயின் இருக்கா? பேக் பெயின் தான் இருக்கு. அந்த டாக்டர், இந்த ஓகே ஆபரேஷனுக்கு அப்புறம் பேக் பெயின் இன்னும் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதிகமாயிருச்சு. ஓகே. முதுகு தண்டவரத்துல ஊசிகள் ஏதாவது எடுத்து போட்டாங்களா? இல்ல டாக்டர், அது மாதிரி இல்ல. அப்பா என்ன வேலை செய்றாங்க? சொந்தமா கடை வச்சிருக்காங்க டாக்டர். ஓகே, உட்கார்ந்துட்டே இருப்பாங்களா? ஆமா டாக்டர். ஓகே. ஸோ நம்மளோட ஜாயின்ஸ் வந்து எப்பவுமே வந்து அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மொட்டிலிட்டி வந்து நார்மலா இருந்துச்சுன்னா தான் அடுத்த நாள் வந்து அது நார்மலா அதை ரொட்டீன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே வந்து அசைவு இல்லாமல் நீண்ட நேரம் உட்காந்துட்டே இருந்தோம்னா ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படும். இப்போது ரொம்ப வருஷமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க, இல்லை நின்றுக்கிட்டே இருக்காங்கனாலும் அந்த பொசிஷனில் அப்படியே இருக்கிறதுனால கம்ப்ரெஷன் ஆகும் ப்ளஸ் ஸ்டிஃப்னஸ் ஆகும். இது வந்து ஒரு மெயின் காரணம். ஸோ அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு 20 minutes ஒன்ஸ் வந்து மைல்டு வாக் மாதிரி போயிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கூட வந்து வர்ம சிகிச்சை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். இப்போ நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு நெரிஞ்சல் வந்து கிடைக்கும். நெரிஞ்சல் சமூலம், அதாவது வேரிலிருந்து நம்ம எல்லா பகுதியிலும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக வந்து நசுக்கி தண்ணி வந்து 1 liter தண்ணி ஊற்றி 1/2 liter சுண்ட வச்சு வடிகட்டி அந்த தண்ணி மட்டும் நீங்கள் பகல் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க கொடுத்துக்கிட்டே வாங்க. உடலில் இருக்கக்கூடிய எல்லா வலியும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சரியாயிடும். இது கூட ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதுமா. ஸோ இது மாதிரி ப்ரொலாங்டாக 12 வருஷமாக இந்த வியாதிகள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் எல்லா விதமான நோய்களுக்கும் பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து காயக்கல்ப மூலிகை இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்குமா, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிட்றீங்க? என் பேர் தனலட்சுமி, நான் பாண்டிச்சேரியில இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே தனலட்சுமி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குதான் மேடம், எனக்கு ஏஜ் 32 ஆகுது. ஓகே. கழுத்து நரம்பு இழுப்பில் இருக்கு மேடம், ஒரு 1 month தான் இருக்கு ரீசெண்டா இப்ப. சரிம்மா பேசலாம். வணக்கம். வணக்கம் மா, சொல்லுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இது மாதிரி? 1 month தான் இருக்கு மேடம். ஓகேம்மா. சோ உங்களால வந்து கை வந்து இயல்பா தலைலாம் வார முடியுதுங்களா? தலைலாம் வார முடியுதான, கழுத்து படுக்கும் போது கழுத்து பயங்கரமா வலி இருக்குது. ஓகேம்மா. தலையணை ஏதாவது வச்சுப்பீங்களா ஹைட்டா? ஆமாங்க மேடம். ஓகேம்மா. ஸோ பில்லோ வந்து உங்களுக்கு லெவல் வந்து குறைக்கணும். ரொம்ப அதிகமா வந்து உயர்த்தி வச்சு நம்ம தூங்குறதுனால என்ன ஆகும்னா,
நம்மளோட மூளைக்கு போகிற நரம்புகள் எல்லாமே வந்து நசுக்கப்படும், ப்ளஸ் வந்து அந்த ஜவ்வு வந்து கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். ஸோ நம்ம வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து ஈவனாக இருக்கணும். நம்ம தலகாணி வைக்கும்போது தலை உயர்த்தியும் நம்ம உடம்பு வந்து கீழோங்கி இருக்கிறதுனால சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அந்த பில்லோஸ் வந்து நீங்கள் ரெகுலரேட் பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு ஒரு மீடியமான வந்து ஒரு ஹைட்டில் நீங்கள் படுக்கும்பொழுது உங்களோட உடலும் கழுத்து எலும்பு தலை இது மூணுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சர்விக்கல் வந்து ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிறது பார்த்தா. ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரத்த ஓட்டம் வந்து அதிகப்படுத்தணும், ப்ளஸ் வந்து அந்த மசில்ஸில் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனால ரத்தம் வந்து மசில்ஸ்லேயே வந்து அங்கங்கே வந்து லைட்டாக வந்து ஒரு டூ லேயர்ஸ் மாதிரி கிளாட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து பஞ்சகர்மா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பாண்டிச்சேரியில் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போய் காட்டலாம். அங்கே வந்து பஞ்சகர்மா மூலமா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவாங்க, ப்ளஸ் வந்து எலும்புகளும் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காய் எண்ணெயில் பூங்கற்பூரம் போட்டு காய்ச்சிட்டு தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பூங்கற்பூரம் போட்டு கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ கழுத்து பகுதியில்னா மேலோங்கி மேலேருந்து கீழோங்கி வந்து லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து இரண்டு பக்கமும் பக்கவாட்டில் நீங்கள் மசாஜ் மாதிரி கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு ஒத்தடம் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இது கூட நீங்கள் ப்ராப்பராக மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது நல்லதுமா. நீங்கள் ஹார்ஜியர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். நாங்க டிவியில பார்த்து நல்லா கால் பண்ணோம். அந்த டிவி அவங்க அந்த டாக்டர் கிட்ட போக மாட்டேங்குது. நிச்சயம் பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்களும் நேரில் தான் பேசிட்டு இருக்கீங்கம்மா. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் பிரேஸ், பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ மேம், வணக்கம். யாருக்கான கேள்விமா இது? அம்மாக்காக கேக்குறோம். ஓகே, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. சரிம்மா, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம். அது அந்த எக்ஸ்டென்ட் ஒரு நர்ஸ்னாலும் ஓகே. உங்களுக்கு வந்து இது வந்து இயல்பாகவே வந்து நம்ம மூலிகை மருந்து கொண்டு சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூன்றும் கிடைக்கும். இது வந்து அவங்களுக்கு குடலில் வந்து கழிவுகள் இருந்தாலும் வெளியேற்றும். இது கூட கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூணும் வந்து சம அளவு 5 மில்லிகிராம் நைட்டில் மட்டும் வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.